மதுவை பிளாஸ்டிக் பாட்டில்களில் விற்பனை செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை கண்ணாடி பாட்டில்களுக்கு பதில் பிளாஸ்டிக் பாட்டில்களில் விற்பனை செய்வது தொடர்பான அரசாணையை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் தற்போது வரை மதுவை பிளாஸ்டிக் பாட்டில்களில் விற்பனை செய்யும் திட்டம் இல்லை என்று எதுவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் தமிழ்ச்செல்வி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சதீஷ் டாஸ்மாக் மதுபான கடைகளில் பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்தும் திட்டம் தற்போது வரை எதுவும் இல்லை என்றும் உறுதியளித்தார் இதனையடுத்து வழக்கை முடித்து வைக்கப்பட்டது